சிவா டைரக்ஷன்ல உருவான விவேகம் படத்தோட டப்பிங் வேலைகளை மூணே நாளில் அஜித் முடிச்சு கொடுத்துருக்காரு அவரோட பகுதி அப்படின்னு படக்குழு பாராட்டியிருந்தாங்க. படத்தோட டப்பிங் வேலைகள் முழுமையடைஞ்சிட்ட நிலையில ரிலீஸ் தேதியை தயாரிப்பு நிறுவனம் அறிவிச்சிருக்கு. சத்யஜோதி பிலிம்ஸ் நிறுவனம் விவேகம் படத்தோட வெளியீட்டு தேதியை அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கு. வர்ற ஆகஸ்ட் 11ஆம் தேதி படத்தை பிரம்மாண்டமா வெளியிட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தயாரிப்பாளர் சத்யஜோதி தியாகராஜன் இந்த படத்துல மொத்தம் 7 பாடல்கள், இதுல சர்வைவா, தளர் விடுதலை ஆகிய பாடல்கள் ரிலீஸ் ஆகி இணையதளங்களில் வெளியாகி ரசிகர்கள்கிட்ட நல்ல வரவேற்பு அடைஞ்சிருக்கு. இப்போ 3வது பாடலும் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு அடைஞ்சிருக்கு. மொத்த பாடல்கள் ஆல்பமும் இந்த மாத கடைசியில ரிலீஸ் ஆகி நேரடியாக கடைகளில் விற்பனைக்கு வருது. இப்போ விவேகம் படத்தோட பட்ஜெட் எவ்வளோ அப்படின்ற தகவலும் வெளியாயிருக்கு. தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளானு சவுத் இந்தியா முழுக்க இந்த படத்தை விற்பனை செஞ்சிருக்காங்க. இந்த சூழலில் விவேகம் படத்தோட தெலுங்கு பதிப்புக்காக ஒரு சில தகவல்களை வெளியிட்டிருக்காங்க. அதுல விவேகம் படம் ₹110 கோடியில உருவாகி இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. அஜித்தோட திரைப்பயணத்துல அதிக பட்ஜெட்ல உருவான படம் இதுதான் அப்படின்றதும் நோட் பண்ண வேண்டிய விஷயம் தானே. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய சினிமா நியூஸ் உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நெட் டிவி 5க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.